ஹே கைஸ், இன்னைக்கு ராமேஸ்வர டைரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா குந்துக்கல், அதாவது ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி அந்த பிளேஸ் வந்துடும். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பிளேஸுக்கு தனியாக செப்பரேட்டாகவே பஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ரொம்பவும் அழகான அமைதியான இடம். நாங்கள் போன டைம் வந்து வீக்கெண்ட்னால நல்லா கூட்டமாக இருந்தது. விவேகானந்த சிலைக்கு முன்னாடி நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த மண்டபத்தை சுற்றி வந்து அவங்க சொன்னது, அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. பார்க்க அழகாக இருக்கும். இந்த மண்டபத்துக்குள்ளே நுழையும் போதே விவேகானந்தோட பெரிய உருவம் சிலை தான் இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது பக்கத்துலேயே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. டைமிங் வந்து 8 to 2 PM வரை தான் இருக்கும் அலோடு, அதுக்கு மேலே வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஆளுக்கு வந்து 300 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் குழந்தைங்க வந்து 8 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டிக்கெட் எடுக்கணும். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு 1 hour வெயிட் பண்ணணும். 2 boat தான் உள்ளே இருக்குது, போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ 1 hour வெயிட் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எங்கள் போட் வந்துடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். போட் வந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருந்தோம்னா நம்மளை வர சொல்லுவாங்க. நல்லா ப்ராப்பராக சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த போட் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் போட்டு, இன்னொரு வந்து பிக் சைஸில் இருக்க போட்டு. இதில் வந்து ஒரு 10 members கிட்ட இருப்பாங்க. போட் வந்து கிளம்பிடுச்சு. நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கே தான் நம்மளை ஆக்சுவலாக கூட்டிகிட்டு போகணும். இவங்க வந்து கொஞ்சம் 2-3 places வந்து இங்கேயே போட்லேயே காட்டிட்டு அப்புறமா நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுவாங்க. நான் மார்க் பண்ணியிருக்க இடம் வந்து பாமன் பிரிட்ஜ், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே கடலுக்கு அடியில் மிதந்துட்டுருக்க பாறை எல்லாமே பவளப்பாறை. இந்த ஏரியா ஃபுல்லாமே அந்த பவளப்பாறை தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது, எல்லாமே மிதந்துட்டு இருந்தது பவளப்பாறை. இந்த கோன் ஷேப் லேண்ட்மார்க் வந்து போட்டு, பெரிய ஷிப்பு, இந்த பெரிய போட்லாம் வரும்போது இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, அதுக்காக இந்த லேண்ட்மார்க் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பாறை அதிகமாக இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாமே பாறை அதிகமாக இருக்கனால
இந்த லேண்ட்மார்க் இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே போட்டை யூடர்ன் எடுத்துட்டு ஒரு டால்ஃபின் காட்டினாங்க. அந்த கிளிப்பை என்னால் எடுக்க முடியல. நம்ம வந்து ஐலாண்டு ரீச் ஆகிட்டோம். இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு ஒரு பிளேஸுக்கும் கூட்டிகிட்டு போடுவாங்க நம்மளை. இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருந்தது. நம்மளை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பெஞ்சில் ஒரு டால்ஃபினோட எலும்பு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம கடலுக்குள்ளே பார்த்த அந்த பவளப்பாறை வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு அடுத்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி தான் பார்க்க இருக்கும். இங்கே நடுவில் வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு குட்டி வழி மாதிரி போகும். இதில் இந்த மாதிரி தான் ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வெயில் தான் பயங்கரமாக இருந்தது. நம்மளால் முடியல, தாக்கு பிடிக்க முடியல. நம்மளை அடுத்து இந்த பில்டிங் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இது வந்து பவளப்பாறையை வச்சு கட்டின பில்டிங்கும். ரொம்ப வருஷமாக அதாவது எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் ஒரு பாட்டிலில் வந்து மீன், அப்புறம் நிறைய பாட்டில்ஸ் இருந்துச்சு. அதில் மீன், பாம்பு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்க வித்தியாசமான மீன்லாம் நிறையா பார்த்தேன். அப்புறம் கடலுக்குள்ளே இதெல்லாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இந்த வீட்டை நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஆக இதுக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு டயர்டாயிருச்சு, அந்த அளவுக்கு வெயில். ஓவரால் இந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். குட்டிஸாக ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வேர்த்து வடிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது. அகெயின் ஃபைனலாக வந்து திரும்பி கடலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போட்டுக்கு. இங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளை இங்கே 1 ஹவர் விட்டுருப்பாங்க. அகெயின் வந்து நம்மளுக்கு போட் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே போட் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம கிளம்புவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் வேறு பிளேஸுக்கு உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. போட்டும் வந்துச்சு, நாங்கள் கிளம்ப போகிறோம். டாடா, பை பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.